கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், இளவு வீடா இருந்தா நான் தான் பொணமா இருக்கணும். அப்பதான் மாலை மரியாதை எனக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த வல்லவராய ஆண்டவனுடைய மரியாதையை வாங்கறதுக்காக மட்டும்தான் கோயில் கர்ப்பகிரகம் வரைக்கும் கால் வைப்பான். குறுக்க எவன் வந்தாலும் அவன் வீட்டு கர்ப்பப்பை வரைக்கும் கை வைப்பான். டேய் வானவராயா, ஓ வம்சத்தையே அழிக்கின்னு தான்டா இத்தனை நாளா கிளைகள் எல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீயே வந்துட்ட செம்பட்ட. இவனை வேறோட சாச்சிரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஈஸ்வரங்கோட்ட அம்மன் கோயில் திருவிழால என் கழுத்துல மாலை ஏறும்போது இவன் கழுத்துல தலை இருக்க கூடாது. Ooh!
கவலைப்படாத, நான் வந்து கொல்ல மாட்டேன். முதல்ல உன் புள்ள உனக்கு மரியாதை கொடுக்க மாதிரி நீ நடந்துக்கோ. கேவலம் மாலை மரியாதை பதவிக்காகத்தானே இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிட்டேன். இப்போ அதை நானே உனக்கு தர்றேன். மாலைக்காகவும் கீழத்துக்காகவும் என்னைக்குமே இந்த வானவராய் அலைஞ்சதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜனங்க பாசங்கிற மாலையை எப்பவோ என் தோளை போட்டுட்டாங்க. அன்புங்கிற மரியாதையை நான் அவங்க கிட்ட காட்டுற வரைக்கும் அவங்க என் மேல வச்சிருக்கிற மரியாதையை யாராலையும் தடுக்க முடியாது. யாராலையும் தடுக்க முடியாது. யாராலையும் தடுக்க முடியாது. யாராலையும் தடுக்க முடியாது. Yeah.